उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्कां नमामितं प्राञ्जलिराञ्जनेयं लक्ष्मीं तनोतु नितराम् इतरानपेक्षम् अङ्घ्रिद्वयं निगमशाखिशिखाप्रवालं हैरम्बम् अम्बुरुः डम्बरचौर्यनिघ्नं विघ्नाद्रिभेदशतधारधुरन्धरं नः சக்கரே பாதிபிரத்தி அக்னி வந்து என்ன கொன்னுட போறது என்ன அழிச்சுட போறதே அப்படின்னு சொல்றார். வேற சங்கே பிரமாணத்துல அந்த அக்னி எடுத்து எல்லாத்தையும் கொளுத்துறாருன்னு இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் அது. ஆதாய தேனைவ ததாகலங்காம் சக்கரே சக்கரஜித் ஆக்னியா ரணமுகே யத்கர்ம ரக்ஷோகணஸ்தத்கர்த்தும் க்ஷணதாஜர க்ஷிதிபுஜா யுக்தோபி அசக்தோ பவேத் சப்தார்ச்சிஷ்ச ஹனுமதா பரிசிதோ லங்காம் அதாக்ஷீத் யதா தத்பித்ரா மருதா யுதோபி ந ததா தாஹக்ரியாயாம் பட்டுஹு. இந்த ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். இந்திரஜித்துக்கு இருக்கிற ஒரு எஃபெக்ட் ராவணனுக்கு இருக்காது. அதே மாதிரி ஆஞ்சநேயர் வாயு புத்திரனான ஆஞ்சநேயருக்கு இருந்த எஃபெக்ட் வந்து வாயுவோடு இருந்திருந்தா கூட அக்னி பகவானால இவ்வளவு ஒரு பெரிய இது ஏற்படுத்தியிருக்க முடியாது, எஃபெக்ட் ஏற்படுத்தியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சார். அடுத்தது அதே மாதிரி இன்னொரு ஒரு ரூபகம் சொல்றார். சரிங்கோ தஸ்மின் தஸ்மின் ஹனுமதரணி பிரபவே ஹுதாஷே சுத்திம் விதாய பதிம் ஏவ சமேத்தும் ஏச்சத்து லங்கேஸ்வரேன ரண கேலி குதூஹலேன பாஹோஹோ பலா ஹனுமத் அரணி பிரபவே ஹுதாஷே. ஹனுமத் ஹனுமான்ங்கிற வந்து ஹனுமான் வந்து அரணி அரணி கட்ட மாதிரி இருக்கார் அந்த அக்னியை உற்பத்தி செய்வதற்கு. ஸோ ஒரு ரெண்டு கட்டம் இருக்கும், அந்த ஒரு கட்டையே இன்னொரு கட்டம் மேலே அந்த ஃப்ரிக்ஷனில் உங்களுக்கு வந்து அக்னியை உண்டு பண்ணுவா ஜுவாலையில். ஸோ அந்த அரணிக்கட்டை மாதிரி இவர் இருக்காராம். இவர் தான் வந்து ஹி வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் பிரிங்கிங் அபவுட் தட் ஃபயர். ஸோ அதனால தஸ்மின்னு அந்த ஹனுமத் அரணி பிரபவே ஆஞ்சநேயர் என்ற அரணிக்கட்டையினால் உண்டான ஹுதாஷே அக்னியில் சுத்திம் விதாய பதிமேவ சமேதும் ஐச்சது. இங்கே இந்த ஸ்லோகத்துல ஐடியா என்ன சொல்ல வர்றாருன்னா, சுரராஜ லக்ஷ்மிஹி பாஹோஹோ பலாத்து அபகிருதா, பலாத்து அபகிருதா, இவன் இந்திரனுடைய கையிலேருந்து அப்படியே பலமாக இழுக்கப்பட்டவளான அந்த ராஜ்யலக்ஷ்மி சுர ராஜ்யலக்ஷ்மிஹி சாரி பாஹோஹோ பலாத்துங்கிறச்சே ராவணனுடைய பாஹுபலாத்து, ராவணனினால் தன்னுடைய பாஹு கையினுடைய பராக்கிரமத்தினால் அப்படியே அந்த சுர தேவர்களுடைய ராஜலட்சுமியானது இழுக்கப்பட்டது. இந்த லங்கா பிலா இவருக்கு தானே, குபேரனோட சொத்து தானே இந்த லங்கைங்கிறது, குபேரனுடைய ராஜ்யம். அந்த குபேரன்டேருந்து தேவர்கள்டேருந்து இவன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த ராவணன் அதை எடுத்துண்டதுனால அந்த ராஜலட்சுமிங்கிறவள் இந்த அக்னியில் சுத்தமாகி தன்னுடைய பதி கணவனோட சேரணும்னு ஆசைப்பட்ட மாதிரி இருந்ததுங்க. ஆஞ்சநேயர்னால ஆரம்பிக்கப்பட்ட இந்த அக்னியில் சுத்தின் விதாய தன்னுடைய பாபத்தை போக்கிக் கொண்டு ராவணன் கை பிடிச்சி இழுத்துட்டானேங்கிற மாதிரி அந்த பாபத்தை போக்கணும்னு சுத்தமாக ஆகி பதிமேவ கணவனையே, கணவன்கிறது இங்கே இவன் தேவர்கள், கணவனையே அடைவதற்கு சமயத்தும் சேருவதற்காக ஐச்சது விரும்பினாள். எப்படிப்பட்ட சுரராஜலக்ஷ்மிஹி லங்கேஸ்வரேன ரண கேலி குதூகலேன, ரண சண்டையில் போர்க்களத்தில் கேலி விளையாடுவதில் ஒரு குதூகலம் கொண்டவனான ராவணன். எப்ப பார்த்தாலும் சண்டைன்னா அவனுக்கு வந்து ஒரே ஜோர் தான் ராவணனுக்கு. அதனால அந்த போர் யுத்தகலத்துல விளையாட்டை காமிக்கிறதுல ரொம்பவும் குதூகலத்தோடு இருக்கக்கூடிய லங்கேஸ்வரேன ராவணனினால் பாஹோஹோ பலாத்து தன்னுடைய தோளினுடைய வலிமையினால் அபகிருதா இழுக்கப்பட்ட சுர ராஜலக்ஷ்மிஹி தேவர்களினுடைய ராஜ்யலக்ஷ்மியானவள் தஸ்மின்னு அந்த ஹனுமத் அரணி பிரபவே ஹுதாஷே அந்த ஆஞ்சநேயர் என்ற அரணிக்கட்டையில் அரணிக்கட்டையினால் உண்டான ஆர் ஹனுமான் தான் வந்து பிரபவம் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஹுதாஷா
அக்னி, அந்த அக்னியில் சுத்திம் விதாய ஒரு சம்ஸ்காரத்தை செய்துவிட்டு, பாபம் பண்ணவாள்லாம் எப்படி அக்னியில் இது பண்ணி எழுந்துப்பாளோ, தன்னை சம்ஸ்காரம் பண்ணிப்பாளோ, அந்த மாதிரி ஒரு அக்னியில் குதித்து சமயத்தும் பதிமேவ சமயத்தும் கணவனையே அடைவதற்கு, பதிங்கிறச்சு ராஜா, அதே சமயத்தில் இங்கே கணவன்னும் எடுத்துக்கலாம். இதை வந்து இட் இஸ் அன் இண்டிகேஷன் பின்னாடி சீதைக்கு இந்த மாதிரி ஒன்று ஆக போகிறதுன்னு. இந்த நாடகமாக இருந்ததுன்னா பதாகாஸ்தானம்னு சொல்லிடலாம். அதை ஒரு பின்னாடி வரக்கூடிய விஷயத்துக்கு இங்கேயே முன்கூட்டியே இன்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இது காவியம்ங்கிறதுனால அதுக்கு பதாகாஸ்தானம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு தெரிவிக்கிற மாதிரி இருக்குது, நமக்கு அதை நினைவூட்டுறது. ஏன்னா நமக்கு வந்து அந்த ராமாயணம் கதை தெரியும், சீதைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்ததுங்கிறது தெரியும், அதனால நமக்கு அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கு. இங்கே வந்து ஹனுமத் அரணி பிரபவே, ஹனுமத் அரணிங்கிறச்சே ஹனுமான்யேவ அரணிகி ரூபக அலங்காரம் அங்க. சுரராஜலக்ஷ்மிஹி சமயத்தும் ஐச்சத்து அப்படிங்கிறச்சே அசம்பந்தேபி சம்பந்தா அதிசயோக்தி. கண்டிப்பாக இங்கே வந்து உத்பிரேட்சை சொல்லலாம், ஏன்னா அதாவது பல உத்பிரேட்சா டெஃபினட்டாக சொல்லலாம், அதை கம்யமாக எடுத்துன்றது பெட்டர். பிகாஸ் ஐச்சத்து சுரராஜலக்ஷ்மிஹி பதிமேவ சமயத்தும் ஐச்சத்துங்கிற அந்த பலன், அதை வந்து இவ ஐச்சத்து இவ அப்படின்னு போடலை, அது ஆசைப்படுபவள் போல் இருக்கிறாள் அல்லது நிச்சயமாக ஆசைப்படுகிறாள் அந்த மாதிரி உத்பிரேட்சா தெரிவிக்கிற மாதிரி இல்லாட்டாலும் கம்யமாக எடுத்து, டிபேட்டபிள் திங். சரி, தஸ்மின் ஹனுமத் அரணி பிரபவே ஹுதாஷே சுத்திம் விதாய பதிமேவ சமயத்து மைச்சத் லங்கேஸ்வரேன ரணகேலி குதூகலேன பாகோர்பலாத் அபகிருதா சுரராஜ லக்ஷ்மீஹி. இப்போ கன்க்ளூஷன் சொல்றார் இந்த அந்த லங்கா தகனத்துக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் இந்த ஸ்லோகம் படிங்க. வாச்சாம் இதானிம் கிமு விஸ்தரேன லங்கா புரி ராவண பாகு குப்தாம் காக்குச்த தூதஹ அயம் உபேத்ய சக்ரே கிருதாந்த தூதஸ்ய சுக பிரவேஷம். வாசாம் இதானிம் கிமு விஸ்தரேன, வாசாம் விஸ்தரேன கிமு இதானிம், இதானிம் இப்பொழுது, இப்பொழுதுங்கிறச்சு இந்த மாதிரி பாபத்தை வந்து சம்ஸ்காரத்துக்கு உச்சிதமான காலம் அதுவே இதுவேன்னு சொல்றதுக்கு இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும். வாசாம் விஸ்தரேன கிமு, வார்த்தைய வளர்த்துறதுனால என்ன ஆக போறது, ஒண்ணுமே ஆக போறது இல்ல. லங்காபுரீம் ராவண பாகுகுப்தாம் லங்காபுரீம் காகுத்ஸ்த தூதஹ அயம் உபேத்ய, காகுத்ஸ்த தூதஹ அயம் ராவனுடைய தூதனான இந்த ஆஞ்சநேயர் ராவண பாகுகுப்தாம் ராவணனுடைய அந்த கை இடுக்கில் ரகசியமாக வைக்கப்பட்ட அந்த லங்காபுரி அதை அடைந்து, அதுவே அங்கே வந்து துஷ்பிரவேசத்துவம்ங்கிறது நமக்கு தெரியறது, ராவணன் தன்னெடுக்கில் அப்படியே கை எடுக்கல வந்து அவன் அடக்கி அதை வந்து ரகசியமாக வச்சுட்டு இருந்த லங்காபுரிய திடுதுப்புன்னு இவர் தாண்டி போய் அங்கே வந்து உள்ள நுழைஞ்சுட்டார் ஈஸியா, ரொம்ப சுலபமா இந்த காகுத்ஸ்த தூதக ஹனுமான் பிரவேசம் பண்ணத்தினால உபேத்திய இப்ப என்ன ஆயிடுத்து, கிருதாந்த தூதஸ்ய சுக பிரவேசாம் சக்கரே, யமனுடைய தூதன் ரொம்ப சுலபமா உள்ள நுழைஞ்சு விடுறதுக்கு வழி வந்துருத்து ஆஞ்சநேயர் உள்ள நுழைஞ்சதுனால. இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுக்குங்கிற, அதாவது அழிவு அழிவு ஏற்பட போறது இந்த மாதிரி இருக்கு, இத்தனை எத்தனை விதமா சொன்னாலும் த சிம்பிள் கன்க்ளூஷன் எந்த விதத்துல சொன்னா ரொம்ப சுலபமா நமக்கு வந்து புரியுமோ அதை வந்து சொல்றார். சர்வ நிச்சயமாக சம்பூர்ணமா இந்த ராட்சச குலம் அழிவை பார்க்க போகிறதுங்கிறத இண்டிகேட் பண்ணிடுற. ஸோ இதானீம் இந்த சமயத்தில் அஸ்மின் அவசரே வாசாம் விஸ்தரேன கிமு, வார்த்தைகள்னால நான் பெருசா சொல்லி என்ன பிரயோஜனம், காகுத்ஸ்த தூதஹ அயம் காகுத்ஸ்த தூதஹ, இந்த ஹனுமான் ராமனோட தூதனான இந்த ஹனுமான், ஏன்னா அயம் அகம் தாசரதேர் தூதோகம்னு தானே அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாரு, அதனால காகுத்ஸ்த தூதோ அயம் ராவண பாகு குப்தாம் லங்காபுரி முபேத்திய, ராவணனுடைய கையில் மறைத்து வைக்கப்பட்ட லங்காபுரியை அடைந்து, லங்காபுரீம் அல்லது அந்த உபேத்தியாவை முன்னாடி போட்டுருங்கோ, காகுத்ஸ்த தூதக அயம் உபேத்திய இவன் வந்ததனால் வந்த பிறகு இந்த ராவண குப்தாம் லங்காபுரீம், இந்த ராவணனுடைய ராவணனால் ரகசியமாக பொத்தி காக்கப்பட்ட இந்த லங்காபுரியானது
அதை கிருதாந்த தூதஸ்ய சுகப்பிரவேசாம் சக்கரே, யமனுடைய தூதர்களுக்கு சுகமாக நுழைவதற்கு உகந்ததாக செய்தான். சரியா, டபுள் ரெண்டு கர்மாவா போட்டுருங்கோ. அதாவது லங்காபுரியை சுகப்பிரவேசாம் அகரோத். யாரு? ஹனுமான். எப்படி? உபேத்திய, உபேத்திய அங்கு அடைந்து, அங்கு வந்து இந்த லங்காபுரியை ஹனுமான் சுகப்பிரவேசாம் சக்கரே, சுகமாக நுழைவதற்கு உகந்ததாக பண்ணிட்டார். ஏன்னா அந்த லங்கை தானே இந்த சூர்யா சந்திரமஸ்னால வந்து பார்க்கப்படாத ஒரு லங்கைன்னு சொன்னார். அதை வந்து சுலபமா இவர் வந்து இறங்கிட்டார். வாசாம் இதானீம் கிமு விஸ்தரேண லங்காபுரீம் ராவண பாஹுகுப்தாம் காகுத்ஸ்தூதோயம் உபேத்திய சக்கரே கிருதாந்த தூதஸ்ய சுகப்பிரவேசம். இங்க ஒன்றும் இது கிடையாது. இங்க வந்து இந்த இடத்துல கிருத்தாந்தர் வந்து ராமருக்கும் தூத்தருக்கும் வந்து அவரோட சைனத்தையும் வச்சுக்க முடியாதுல்ல. புரியல, எது உபமாவாவா? இல்ல, கிருத்தாந்த தூதசியங்கிறத இடத்துல ஆ கிருத்தாந்த ஈக்குவல் டு ராமா அண்ட் தூதசிய இஸ் ஈக்குவல் டு ராமசேனான்னு வச்சுக்க முடியாதுல. எப்படி? ஆஹா, இல்லை இல்லை, அது வந்து உங்களுக்கு இட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் இட்னு ஒன்று, எஃபெக்ட் ஆஃப் ராமாஸ் ஆர்மி கம்மிங் இன்னே தவிர, லிட்ரலாக நீங்கள் வந்து அதை வாச்சியார்த்தமாக எடுத்துக்க முடியாது. அது அது இண்டிகேட் பண்ணல. அது அது வந்து கிருதான் யமதூதன் உள்ள நுழைவதற்காக சுலபமாக ஆயிடுத்துங்கிறச்சி உங்களுக்கு வந்து அதுக்கு அந்த யமதூதன் நுழைவதற்கு உங்களுக்கு காரணபூதமாக இருக்கிறது ராமசேன, அது நமக்கு தெரியும் அவ்வளோதான். இல்ல, ராம பாணம்னு வச்சுக்கலாம். எதுவாக இருந்தாலும் ராம பாணம்ங்கிறது ஒருத்தனை தானே கொல்லும், அந்த என்டையர் சேனா தானே உங்களுக்கு காரணமாச்சு எல்லாரையும் அழிவுக்கு, எல்லாருடைய அழிவுக்கும். அதனால அது இல்லை. பாதகி சமாகம ஜாயமானம் ஏனக புனானக இவ வானர யாயஜூ வாயஜூக்கஹ நிர்வர்த்தித நிர்வர்த்தித அக்ஷ விஜயஹவமா ஆமா, அக்ஷ விஜயஹ. அக்ஷ விஜயஹ நிஜ வால வஹனோ ஹுத்வா பலாஷ சமிதஹ சுகதிஹி பபூவ. இங்க வந்து ஸ்லேஷ ரூபகம் உத்ரேக்ஷா எல்லாம் இருக்கு, அதனால அது அப்புறம் பார்ப்போம். பௌலஸ்திய பாதகி சமாகம ஜாயமானம் ஏனஹா புனானஹா இவ வானர யாயஜூகஹ நிர்வர்த்தித அக்ஷ விஜயஹ நிஜ வால வன்னோ ஹுத்வா பலாஷ சமிதா சுகதிஹி பபூவ. ஆஞ்சநேயர் தன்னுடைய வாளுங்கிற ஒரு அக்னியில இந்த ராட்சசர்கள்ங்கிற ஒரு சமித்தை போட்டு, ஆஞ்சநேயருங்கிற ஒரு இது யஜமானன் அதாவது யாகம் செய்யக்கூடியவர், யாயஜூகாங்கிறச்சே புனப்புனா யாகம் யாக கரோதி, அவனுக்கு யாகசீலா அஸ்யன் யாயஜூகா, சாதாரண யஜ்ஞகர்த்தா இல்லை, புனப்புனா யஹ யஜதி, மறுபடியும் மறுபடியும் அந்த ராட்சசர்களை கொல்றான். முதல்ல வந்த உடனே அந்த அசோகவனிகால அட்டகாசம் பண்ணது, அதுக்கப்புறம் அங்க அசோகவனிகாலேருந்து சத்வரத்துல போய் அட்டகாசம் பண்ணார், அதுக்கப்புறம் ஒவ்வொரு இவரா வந்து அக்ஷன் வந்து இப்போ சண்டை போட்டான், அவனோட கூட நிறைய இந்திரஜித்தோட வந்து ராட்சசர்கள் வந்தா எல்லாரையும் கொண்டான், அதுக்கப்புறம் அக்னி ஏத்தி ராட்சசர்களை கொண்டான். ஸோ இந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் ஒரு யாகம் செய்பவன் போல் ஆஞ்சநேயர் தன்னுடைய வாளுங்கிற அக்னியில பலாஷ சமிதா, பலாஷ பலம் அஸ்நாதி இது பலம் மாம்சம், மாம்சத்தை சாப்பிடும் ராட்சசர்களை ராட்சசர்கள் என்ற சமித்தை ஹுத்வா ஹோமம் செய்துவிட்டு சுகதிஹி பபூவ நல்ல கதியை அடைந்தார். ஹோமம் செய்பவன் எவ்வாறு ஒரு நல்ல கதியை அடைவானோ அதுபோல ஆஞ்சநேயர் இங்கே வந்து மறுபடியும் மறுபடியும் இந்த ராட்சசர்களை கொன்று அவர் ஹோமம் செய்து அவர் நல்ல கதியை அடைந்தார். ஒவ்வொன்றும் பார்ப்போம். ஏதோ ஒரு தப்பை வந்து போக்கறதுக்காக திருப்பியும் திருப்பியும் பிராயஷ்டித்த யாகம் பண்ணுவா. அந்த மாதிரி இங்கே பௌலஸ்திய பாதகி சமாகம ஜாயமானம் ஏனஹா புனானஹா இவ வானர யாயஜூகஹாங்கிறது ஹனுமான், வானரஹா ஏவ யாயஜூகஹா யஜ்ஞகர்த்தா, ஆஞ்சநேயருங்கிற அந்த யாகம் செய்பவர் இருக்கிற பௌலஸ்திய புலஸ்தியருடைய வம்சத்தில் பிறந்த அந்த ராவணன் இருக்கானே பௌலஸ்தியன், அவன்தான் பெரிய பாதகி, மகாபாதகம் செய்தவன். அவனோட சேர்க்கை நான் அஞ்சு பேர்
பாதகம் செஞ்சவா, பிரம்மஹத்யா, சுராபானம், குருவங்கனா அபிகமனம், அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒண்ணு, இவா எல்லாரோடையும் சேர்றவன் அஞ்சாவதுங்கிற மகாபாதகி. நாலு பேர் பாபம் செஞ்சவா, அதுல அஞ்சாவது யாருன்னா இந்த மகாபாபம் செஞ்ச நாலு பேரோட எவன் கூட நின்று சேர்றானோ, அதாவது நீ பண்றது ரைட்டுன்னு சொல்றவனோ, அல்லது பண்ணுன்னு தூண்டுறவனோ, இல்லை ஃபர்ஸ்ட் கிளாஸ் காரியம் பண்ணியிருக்க பண்ணணும் இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன், இல்லை நீ பண்ணுன்னு சொல்லி தூண்டுறவன், இந்த மாதிரி விஷயங்கள் கூட நிற்கிறவன் தான் அவனும் வந்து ஒரு மகாபாதகம் செஞ்சவன். ஓகேயா? அதனால இங்க தான் என்னமோ ஒரு பெரிய பாதகம், அந்த பௌலஸ்தியன் ராவணனோட சேர்க்கையினால் தன்னைத்தானே ஒரு பெரிய பாதகம் செய்தவன் போல் நினைத்து கொண்டு, அந்த பாபத்தை புனானகா போக்குபவன் போல் வானர யாயஜூக்கா இந்த ஆஞ்சநேயர் நிர்வர்த்தித அக்ஷ விஜயகா, இந்திரியங்களை அடக்கி ஒரு யாகம் செய்பவன் தனக்கு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாத பாபத்தை மற்றும் போக்கணுங்கிற ஒரே கண்ணோட்டத்தோட, அந்த சித்த ஐகாகிரியத்தோட எப்படி அவன் யாகம் பண்ணணுமோ அந்த மாதிரி இங்க வந்து நிர்வர்த்தித அக்ஷ விஜயகா, ஆஞ்சநேயர் அக்ஷகுமாரனை ஜெயித்து, அங்க ஸ்லேஷ அக்ஷானா இந்திரியங்கள்னு ஒரு அர்த்தம், அக்ஷானா அக்ஷகுமாரன். ஸோ அக்ஷ விஜயகா இந்திரியங்களை ஜெயித்த ஒரு யாகம் செய்பவன் போல் இங்க நிர்வர்த்தித அக்ஷ விஜயகா அக்ஷகுமாரனை ஜெயித்தவனான ஆஞ்சநேயர் நிஜ வால வண்ணோ தன்னுடைய வால் என்ற ஒரு அக்னியில், பலாச சமிதகா ராட்சசர்கள் என்ற ஒரு சமித்துக்களை ஹுத்வா ஹோமம் செய்துவிட்டு, சுகதிஹி நல்ல கதியை எவ்வாறு ஒரு யாகம் செய்பவன் அடைவானோ, இவர் என்ன நல்ல கதியை அடைந்தார்னா கிளம்பினார்னு அர்த்தம், சரியான மார்க்கத்தில் சென்றார், ஒரு அவருடைய சுகதிகி நல்ல மார்க்கத்தில் சென்றார், எந்த ஒரு தடையும் இல்லாமல் பிரதிபந்தகமே இல்லாம அவரால் வந்து சுலபமா போக முடிஞ்சது. சுலபாகதிகி சுகதிகி, புரிஞ்சுதா ரெண்டு மீனிங்கும்? பௌலஸ்திய பாதகி ராவணன் என்ற மகா பாதகம் செய்தவன் அவனுடைய சமாகம அவனுடன் சேர்ந்ததினால் ஜாயமானம் ஏற்பட்ட ஏனகா பாபத்தை புனானகா இவ போக்கடிப்பவன் போல் வானர யாயஜூகா இந்த ஆஞ்சநேயர் என்ற ஒரு யாகம் செய்பவன் நிர்வர்த்தித அக்ஷ விஜயகா இந்திரியங்களை ஜெயித்தவனாக, அல்லது செய்யப்பட்ட அக்ஷகுமாரனின் விஜயம் வெற்றி அதை கொண்டவனான ஆஞ்சநேயர் நிஜ வால வண்ணோ தன்னுடைய வால் என்ற ஒரு அக்னியில் பலாச சமிதா பலாச பலம் அஷ்னாதி மாம்சத்தை சாப்பிடும் ராட்சசர்களை ராட்சசர்கள் என்ற சமித்து, அந்த சமித்துக்களை ஹுத்வா ஹோமம் செய்துவிட்டு, சுகதிஹி பபுவ ஒரு சுலபமான தடங்கள் இல்லாமல் ஒரு கதியை அடைந்தவனாக இருந்தார், அல்லது இங்கு வந்து அழகான ஒரு கதி லோகம் ஸ்வர்கலோகத்தை அடைந்த ஒரு யாகம் செய்தவன் போல் இருந்தார். அங்க புனானகா இவ பாபத்தை ஏனகா புனானகா இவ பாபத்தை போக்குபவர் போல் அப்படிங்கறச்சே உத்பிரேட்ச அலங்காரம், அக்ஷகுமாரன், அதுக்கப்புறம் வேற என்ன சுகதிஹி, இந்த ரெண்டு அர்த்தம் ரெண்டு வேர்ட்ஸுக்கும் வந்து ஸ்லேஷ டபுள் மீனிங் இருக்கு, அதனால ஸ்லேஷ அலங்காரம். வானர யாயஜூகா நிஜவால வன்னௌ பலாச சமிதா இந்த மூணு இடத்துலயும் உங்களுக்கு ரூபக அலங்காரம். சரியா? பௌலஸ்திய பாதகி சமாகம ஜாயமானம் ஏனப்புனான இவ வானர யாயஜூகா நிர்வர்த்தித அக்ஷ விஜயோ நிஜவால வன்னௌ ஹுத்வா பலாச சமிதா சுகதிர் பபூவ. நெக்ஸ்ட் சொல்லு. ஆஞ்சநேயர் வந்து இங்க பாவம் செய்யல, அந்த பாவத்தை போக்கணுங்கிறதுக்காக இங்க வந்து அக்னியை கொண்டு போய் லங்கை பூரா வைக்கல, அந்த இடத்துல ஹி ஃபேன்சிஸ் தட் ரீசன். ஆமா, இங்க நிஜமாவே அவர் வந்து பண்ணியிருந்தார்னா, இப்போ ஒரு ஒரு யஜ்ஞம் செய்பவன் எவ்வாறு
தன்னுடைய பாபத்தை போக்குவதற்காக யாகம் செய்வானோ, அதுபோல் சீதை வந்து அக்னியில் ஏறினாளுங்கிறச்சு. அங்க நிஜமாவே சீதை வந்து தன்னுடைய ராமன் சொன்னா நீ சுத்தமா ஆகணும்னுட்டும் அதனாலன்னு எடுத்துக்கலாம். ஆர் சம் சிமிலர் சிச்சுவேஷன் லைக் தட். அப்போ உனக்கு வந்து ரெண்டுமே சாத்ருஷ்யம் இருக்கு. இங்க சாத்ருஷ்யம் கிடையாது, சாத்ருஷ்யம் இருக்கிற மாதிரி ஃபேன்சி பண்றாரு அவ்வளவுதான். உத்ரேக்ஷ தானே இது. சோ அந்த புனானகன் அதை நான் அப்படி எடுத்துக்காத செய்வதற்காக போல் புனானஹ இவ போக்குபவர் போல். அந்த மாதிரி அப்போ புனானஹங்கிறது உனக்கு ஷானச் பிரத்தியம் தானே, புனிதே. ரைட். சோ அத நான் மைண்ட்ல புனி புனிதும் இவன்ற மாதிரி கரெக்ட், புரிஞ்சுக்கலாம். அப்படிதான். ஆமா, புனாத்தும் இவ அப்படிதான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிடுது, பட் ஆனா அதை எக்ஸாக்ட்லி பிகாஸ் ஆஞ்சநேயர் பெர்சே அவர் வந்து தப்பு பண்ணல, அந்த தப்பு பண்ணத்தை வந்து போக்கடிக்கணுங்கிறதுக்காக அவர் யாகம் பண்ணலைங்க. அல்லது தன்னுடைய அக்னியினால் ராட்சசர்களை கொன்னர் எதுக்குன்னா இந்த பாபத்தை போக்குறதுக்காகங்கிற ஆஸ்பெக்டே அங்க வந்து இன்ரியாலிட்டி கிடையாது உனக்கு. அதனால அங்க வந்து கம்பேரிசனுக்கு இடமே இல்லை. அந்த ஒரு ரீசனிங்கை வந்து இவர் சம்பாவனை பண்றார், அவ்வளவுதான். ஹீ இஸ் இமேஜினிங் இட். அதனால உனக்கு உத்ப்ரேக்ஷான்னு எடுத்துக்கணும். இந்த வானரையாய ஜுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ரீசன் கொடுக்கும். ஸோ அதில் அதனால உனக்கு வந்து அந்த எல்லாமே இட் இஸ் ஆக்சுவலி அந்த அங்காங்கி பாவத்தில் மூணு அலங்காரமும் சேர்ந்துருக்கு உனக்கு. ஸோ விச் இஸ் இன்டர்டிபெண்ட் தானே, அந்த ரூபகம் உத்ப்ரேக்ஷ அண்ட் ஸ்லேஷ ஆர் ஆல் மியூச்சுவலி கோடிபெண்ட் உனக்கு. தனியா எக்ஸிஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட் படிங்கோ. லங்கா தாஹே அபி அனார்த்தாம் ரகுபதி தயிதாம் சாரணோ சாரண உக்தியா விஜித்வா சானந்தஹ தாம் பிரணம்ய பிரதிகமன விதோ பிராப்ய தஸ்யாஹ நியோகம் ஆருஹ்ய அசிஷ்ட சைலம் நிதிமபி பயசாம் ஸ்வைரம் உத்தீர்ய வேகாத் சக்கரே கத்வா மகேந்திரம் ப்ளவக குலபதின் பூர்ணகாமான் ஒரே ஒரு க்ஷணத்துல முடிச்சுடுறார். அங்க வந்து மகேந்திர மலையிலேருந்து ஏறி குதிச்சு தாண்டி லங்கையில இறங்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துட்டார், இங்க வந்து அரிஷ்ட மலையிலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒரு ஜம்ப்ல மகேந்திர மலைக்கு வந்து இறங்கியாச்சுன்னு முடிச்சுடுறார் ஒரே ஸ்லோகத்துல. லங்கா தாஹே அப்படி டவுட் வந்துருத்தோம் இருக்கு. என்னன்னா நம்ம மாட்டுக்கு வால்ல வந்து கொளுத்தினா கிடுகிடு கிடுகிடுன்னு நம்ம வந்து ஒரு கோபத்துல இந்த லங்கையை பூரா எரிச்சுப்டோமே. ராமாயணத்துல ரொம்ப அழகா போடுவார், கிருத்த பாபம் ந குறியாத்து கஹா கிருத்தோ ஹன்யாத் குருன் அபி கிருத்த பருஷயா வாச்சா நரசாதுன்னு அதிக்ஷிபேத்து. கோபம் வந்துருத்து ஒருத்தனுக்கு என்ன பேசணும், என்ன வாச்சிய அவாச்சியம் பிரகுபிதா ந விஜானாதி கர்ஹிச்சதுங்கிறார். எது வாச்சியம், எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு கோபம் வந்துருத்து ஒருத்தனுக்கு அந்த அந்த பிரஜையே இல்லாத போயிடுறது. அகாரியத்தை பண்ணிடுறான். ந அகாரியம் அஸ்தி குருத்தஸ்ய ந அவாச்சியம் வித்தியதே குச்சித். இதை பேசப்படாதுன்னு ஒருத்தனுக்கு கிடையாது, இதை செய்யப்படாதுன்னு ஒருத்தனுக்கு கிடையாது. அதாவது கோபம் வந்தவனை பத்தி சொல்றார். அதனால இப்படி ஒரு காரியத்தை போய் நான் வந்து கோபத்துல பண்ணிட்டேனே, ஏன் அவருக்கு அப்படி வந்துருதுன்னா, ச்சே ஒரு க்ஷணம் அந்த அஜிந்தயித்வா தாம் சீதாம் அக்னிதம் சுவாமி தாத்துக்கம் சீதைய நான் ஒரு க்ஷணம் யோசிக்கவே இல்லையே. எங்க இப்ப என்னுடைய சுவாமிக்கு நான் வந்து ஒரு ஐ ஹவ் பிட்ரேட் மை மாஸ்டர்ங்கிறார் சுவாமி காத்துக்கம் அப்படிங்கிறார் தன்னை திக்மாம் அப்படின்னுட்டு. அந்த செக்ஷன் ரொம்ப அழகா இருந்தது. ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகம், திகஸ்து மாம் சுதுர்புத்தின் நிர்லஜ்ஜம் பாபகிருத்தமம் அசிந்தயித்வா தாம் சீதாம் அக்னிதம் சுவாமி காத்துக்கம். எனக்கு ஒரு வெக்கமே இல்லாத பாபத்தை செய்து ஒரு கெட்ட புத்தி ஏற்பட்டு தன்னுடைய சுவாமி ராமனுக்கு ஒரு பெரிய பாபத்தை செஞ்சுட்டேனே அசிந்தயித்வா தாம் சீதா, அந்த சீதையை நினைக்காத நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேனே. எதி தக்தாது இயம் லங்கா நூன மாரியாபி ஜானகி தக்தாதேன மயா பர்த்துஹு ஹிதம் காரியம் அஜாம். ஒருவேளை சீதை இங்க வந்து போயிட்டான்னா நான் என்ன பண்றது, என்னுடைய சுவாமி காரியமே வந்து வீண் போயிடுத்தே அப்படின்னு ஒரு செக்ஷன் பூரா யோசிப்பார் அவர். ரொம்ப அழகா இருக்கு அந்த ஸ்லோகங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தேன்.
அதனால் சோ லங்கா தாஹே அபி அனார்த்தாம் ரகுபதி தயிதாம் சாரணோக்தியா விதித்வா, ரொம்ப சுலபமா இங்க சொல்லிடுறார். லங்கா தாஹே அபி, லங்கை எரிந்த பொழுதிலும் ரகுபதி தயிதாம், ராமனுடைய மனைவி பிலவெட்டவ, ஸோ தயிதாங்கிறச்சு பிரியமானவள், ராமனுக்கு பிரியமான அந்த சீதையானவள், அனார்த்தாம் கஷ்டப்படாத இருக்கா அப்படிங்கிறத சாரண உக்தியா விதித்வா. சாரணாங்கிறது நபஸ்டரானம், ஆகாசத்துல செல்லக்கூடிய கந்தர்வர்கள் மூலியமாக தெரிந்து அறிந்து சானந்தகா சந்தோஷத்துடன் அதுக்கப்புறம் அவளை போய் நமஸ்காரம் பண்ற. பிரணம்ய பிரதிகமன விதௌ பிராப்ய தஸ்யாக நியோகம், தஸ்யாக நியோகம் அந்த சீதையினுடைய நியோகம் ஆதேசத்தை பிரதிகமன விதௌ பிராப்ய, பிரதிகமன விதௌ திரும்பி செல்வதின் விஷயத்தில், விதௌனா இங்க வந்து விஷயே, திரும்பி செல்லும் விஷயத்தில் சீதையினுடைய ஆணையை பெற்று ததக அதற்கப்புறம் என்ன பண்ணார், அரிஷ்டசைலம் ஆரோக்கிய, லங்கையில இருக்கக்கூடிய சமுத்திர தீரத்துல இருக்கிற ஒரு பர்வதத்துக்கு பேர் அது, அந்த அரிஷ்டசைலம் ஆரோக்கிய அந்த மலை மேல ஏறி பயசாம் நிதிமபி ஸ்வைரம் உத்தீர்ய, ரொம்ப சுலபமாக ஸ்வைரம் யதேச்சம் தன் இஷ்டப்படி அவர் வந்து பயசாம் நிதிம் சமுத்திரத்தை தாண்டி உத்தீரிய, வேகாத்து சீக்கிரமாக எங்க போனார், மகேந்திரம் கத்வா மகேந்திரமலைக்கு சென்று ஹனுமான் பிளவக குலபத்தின்னு பூர்ணகாமானு சக்கரே, அந்த வானர குலத்தினுடைய பதிகள் அங்க இருக்காளே, குலபதிகள் இருக்காளே, அந்த வானர கூட்டத்தினுடைய அங்கதன் ஜாம்பவான் நீல் நலன் நீலன் முதலியவர்கள் அவர்களினுடைய மனோரதங்களை பூர்த்தி செய்தார். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஆஞ்சநேயர் எப்போ திரும்பி வருவான், நமக்கு நல்ல செய்தியை சொல்லுவானா மாட்டானா, எல்லாருக்கும் அந்த க்ஷணத்துல இருக்கக்கூடிய மனோரதம் என்ன, சீதையை கண்டாச்சா இல்லையா பார்த்தாச்சா இல்லையா, அந்த மனோரதத்தை பூர்ண காமானு பூர்ணமாக ஆக்கினான். ஒரே ஸ்லோகத்துல சீதை கஷ்டப்படாம இருக்காங்கிறத தெரிஞ்சுண்டு சந்தோஷத்தோட அவளை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டோ, அவள்கிட்டேந்து விடைபெற்று கொண்டு அரிஷ்டமலை ஏறி அந்த பக்கம் மகேந்திரமலை அடை சமுத்திரத்தை தாண்டி மகேந்திரமலை, இந்த மாதிரி ஒரு ப்ரெசிரேட்டிங் கிடையாதுங்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸ், இது இது ஒரு எக்ஸாம்பிளா எடுக்கணும், ஒரு பெரிய செக்ஷனை ஒரே ஸ்லோகத்துல எப்படி அதை வந்து சுருக்கி எழுதுறதுன்னு. லங்கா தாஹே அபி, லங்கை எரிந்த பொழுதிலும் ரகுபதி தயிதாம் அனார்த்தாம் சரண சாரண உக்தியா விதித்வா, கந்தர்வர்களினுடைய வார்த்தையினால் விதித்வா அறிந்து தெரிந்து கொண்டு என்னன்னு, ரகுபதி தயிதாம் அனார்த்தாம் இதி, அவளுக்கு எந்த விதத்திலையும் ஒரு கஷ்டம் வரல அப்படிங்கறத தெரிஞ்சுண்டு சானந்தகா தாம் பிரணம்ய சந்தோஷத்தோடு அவளுக்கு நமஸ்காரம் செய்து, பிரதிகமன விதோ திரும்பி வர்ற விஷயத்துல அவளோட அனுஜ்ஞாவை பெற்றுக்கொண்டு பர்மிஷனை வாங்கிண்டு அரிஷ்டசைலம் ஆரோக்கிய பயசாம் நிதிம் அபி உத்தீர்ய வேகாத்து சீக்கிரமாக மலைக்கு போய் அந்த மகேந்திர மலைக்கு போய் பிளவக குலபத்தின்னு பூர்ணகாமானு சக்ரே, அங்க இருக்கக்கூடிய அங்கதன் முதலியவர்களை அப்படியே சந்தோஷப்படுத்தினான். இத வந்து சங்கேபகான்னு ஒரு குணம் சொல்றார் இந்த இடத்துல, சங்கேபேன உக்திஹி சங்கேபோ நாம குணஹா, இதை வந்து நம்ம வித்யாநாதர் சொல்ற டெஃபினிஷன் தான் எடுத்திருக்கார் கீழே வியாக்கியானத்துல, சங்கேபார்த்த அபிதானம் எது சங்கேபகா பரிகீர்த்திதா, சுருக்கி சொல்ற இந்த பிரசி ரைட்டிங்க்கு வந்து சங்கேபம்னு ஒரு குணம், 24 குணங்கள். சைன்ய அதிபான் சம்மானிய மருதிஹி தைஹி அனியுக்தஹ ஸ்வவ்ருத்தாந்தம் அகிலம் ஆக்யாதவான், யதார்ஹம் சேனாதிபதினு சம்மானிய, அந்த சைன்ய அதிபான் சேனாதிபதிகள் யாரெல்லாம் இருக்காளோ அவளை யதார்ஹம் முறைப்படி, அதாவது ஜாம்பவான்லேருந்து ஆரம்பிச்சு எப்படி அவளுக்கு வந்து மரியாதை கொடுக்கணுமோ அப்படி சம்மானிய அவளுக்கு மரியாதையை செலுத்திவிட்டு மாருதிஹி தைஹி அனுயுக்தக, அவர்களால் அனுயுக்தக கேள்வி கேட்கப்பட்டவனாக, ஸோ பிருஷ்டா அனுயுக்தா பிருஷ்டா சஹா ஹனுமான் ஸ்வவிருத்தாந்தம் அகிலம் தன் கதையை கூறினான் ஆக்யாதவான். தானும்
பவன தனய வச்சனம் புதிதா வானர வருதினி யதுனா யதுநாத அனுயாதா யூதநாத அனுயாதா யூதநாத அனுயாதா ததர்ஷன ஜனிதம் ஆனந்தம் ஆனந்த ஷரதோ தாசரதோ சுக்ரீவே ச சம்விபஜ்ய இவ விவக்ஷிதும் அகம் அகமிக்கயா தாவந்தி மத்யே சரணி ததிமுக கிருத கிருத அவனம் மதுவனம் ஹனுமத் அனுமத்யா அபிபூய மதுபான சுகம் அனுபவூவ. அடுத்து இந்த பேராகிராஃப்லேருந்து ஆரம்பித்து அடுத்து ஒரு ஃபியூ செக்ஷன்ஸ் இந்த குரங்குகளினுடைய அட்டகாசம் தெரியும். இங்கே ததிமுகனுடைய, ததிமுகனுங்கிறது வந்து சுக்ரீவனுடைய மாமா, ஒரு ஒரு வனம், ஒரு காடு அவன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான், அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த காட்டுக்கு பார்த்துட்டும் இந்த குரங்கு சேனை பூரா அங்கே உள்ள நுழைஞ்சு பயங்கரமாக ஒரு அட்டகாசம் பண்ணுறது, அதை வர்ணிக்கிறார் அடுத்தது. ஸோ ததனு பிறகு பவன தனைய வச்சன முதிதா, பவன தனைய ஆஞ்சநேயருடைய வார்த்தையினால் முதிதா சந்தோஷமடைந்த வானர வரூதினி அந்த வானர சேனை. யூதநாத அனுயாதா, யூதநாத ஒவ்வொரு செக்ஷனுக்கும் சேனாதிபதி இருப்பாரு, அந்த அவரை வந்து பின்தொடர்ந்து கொண்டு செல்கின்ற இந்த சேனை. தத் தர்ஷன ஜனிதம் ஆனந்தம், தத் தர்ஷன ஜனிதம் ஆனந்தம், சீதையை பார்த்த அதனால் ஏற்பட்ட ஒரு ஆனந்தம். எதர் தத் தர்ஷனங்கிறச்சே ஹனுமத் தர்ஷன, அல்லது ஹனுமான் சீதையை பார்த்ததினால் ஏற்பட்ட ஒரு ஆனந்தம் இந்த வானர சேனைக்கும் இருக்கு. அந்த ஆனந்தத்தை போய் முதல்ல ராமன்ட்ட சொல்றதா சுக்ரீவன்ட்ட சொல்றதா? தாசரதோ சுக்ரீவேச்ச சம்விபஜ்ய இவ, பிரித்து கூறுவதற்கு, அதாவது நான் போய் ராமன்ட்ட சொல்றேன், நான் வந்து சுக்ரீவன்ட்ட சொல்றேன் அப்படின்னு அகமகமிக்கையா தாவந்தி சம்விபஜ்ய இவ, ராமனிடம் சிலர் சுக்ரீவனிடம் சிலர் என்று சம்விபஜ்ய இவ பிரித்தவாறு, பிரித்து விவக்ஷித்தும் இவ, பிரித்து கூறுவதற்காகவோ என்னமோ அகமகமிக்கையா ஃபாஸ்டா நான் 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 என்று தாவந்தி ஓடுகின்ற அந்த வரூதினி சேனை நடுவில் என்ன பார்த்தது? மத்தியே சரணிம், மத்தியே சரணி ததிமுக கிருத அவனம் மதுவனம், மதுவனம் ஹனுமத் அனுமத்யா அபிபூய அட்டாக் பண்ணி ஆக்கிரமிச்சு. என்ன அந்த மதுவனம் எப்படி இருந்தது? மத்திய சரணி நடு வழியில ததிமுகனினால் கிருத அவனம் காப்பாற்றப்பட்டது, கிருத பாலனம் கிருத ரக்ஷணம், அந்த ததிமுகனினால் ரக்ஷணம் செய்யப்படுகின்ற அந்த மதுவனம், அந்த தேன் நிரம்பிய ஒரு காடு, தேன் காடுங்கிறத விட இது ஒரு ஒரு குரோவ் மாதிரி அது. அந்த குரோவில் ஏராளமான ஒரு மது மத்தியபானம் இருக்கு, ப்ளஸ் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு, அத்தனை சுகர் ரஷ்ஷில் எல்லாம் இப்போ குதிக்க ஆரம்பிச்சிடும். ஹனுமத் அனுமத்யா ஆஞ்சநேயருடைய அனுமதியை பெற்று அபிபூய அந்த மதுவனத்தை ஆக்கிரமிச்சு மதுபான சுகம் அனுபபூவ, மதுபானம் அந்த மதுவக்கு அருந்த அந்த சுகத்தை அனுபவித்தார்கள். நெக்ஸ்ட் வானரங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அடுத்தது ஒரு சுபாவோக்தி வரும், ஒரு ரெண்டு ஸ்லோகம் கழிச்சுன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கும் அது. அப்ரவீத் கிரிவர துங்கம் அங்கதம் கிருத அஞ்சலிஹி ததிமுகஹ ஏஷஹ ரோஷவான் பலிமுகான் மதுபஜனே சிலிமுகான் பவான் இமான் ஜடிதி நிவாரயே. அத அப்ரவீத் கிரிவர துரங்கம் அங்கதம் ததிமுகா அப்ரவீத், இது நிறுத்தின இவாளை வந்து சீக்கிரம் இவாளை வந்து வெள்ளத்தள்ளு அப்படிங்கிறார் ததிமுகன். ஸோ ததிமுகா கிரிவர துங்கம் அங்கதம் அத அப்ரவீத், அத பிறகு, அதாவது கோபத்தோட இந்த ததிமுகனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது இதுகள்லாம் அட்டாசம் பண்றத பார்த்துட்டு. அதனால கிரிவர துங்கம் ஒரு பெரிய மகோன்னதமான ஒரு பெரிய மலையை போல் இருக்கக்கூடிய அங்கதம் யுவராஜன் அவன் தானே ரெஸ்பான்சிபிள், ஆர்மியோட யுவராஜா வந்திருக்கிறச்சு, மற்ற பிரமுகர்களை விட அந்த பொசிஷன்ல இருக்கிறவன்ட்ட தான் போய் சொல்லணும், அதனால போய் அங்கதன்ங்கிற யுவராஜாட்ட போய் சொல்றான். ஸோ அங்கதம் கிருத அஞ்சலிஹி ததிமுகா கையை கூப்பிண்டு ரோஷமா, கோபம் இருக்கு ஆனாலும்
அவன் வந்து இவன் யுவராஜாங்கிறதுனால கையை கூப்பிட்டு கேட்டுக்கிறான், ஏஷஹா திதிமுகஹா வலி வலிமுகானு மதுபஞ்சனே ஷிலிமுகானு பவானு ஜடிதி நிவாரயேத் இதி. என்னன்னு சொன்னார் அந்த ததிமுகன்னா, வலிமுகாஹா, வலிமுகன்னா குரங்கு, இந்த குரங்குகள் இருக்கே மதுபஞ்சனே தூ ஷிலிமுகாஹா, மதுவஞ்சனே, அந்த மதுவை குடிக்கிறதுல இவ மதுவை ஆஸ்வாதனம் பண்றதுல இவைகள்லாம் அப்படியே வண்டு மாதிரி மாறிடுதான். ஷிலிமுகாஹா ரூபகாலங்காரன் தான் அங்க. ஸோ மதுவஞ்சனே ஷிலிமுகான்னு வலி இமான் வலிமுகான்னு பவான் ஜடிதி நிவாரய, சீக்கிரமாக இவர்களை தடுத்துரு என்று யாரு அந்த சுக்ரீவனுடைய மாமா சொல்றான். ஓகேயா, சிம்பிள் தான் இல்ல அந்த ஒரு இடம். இதுதான் சப்தாலங்காரம் தான் இங்க. அண்ட் அந்த ஒரு இடம் ரூபகாலங்காரம், வலிமுகான் மதுபஞ்சனே ஷிலிமுகான்ங்கிறது, வலிமுகாஹா ஏவ ஷிலிமுகாஹா, ஷிலிமுகங்கிறது உங்களுக்கு வண்டு. அயம் அபி ஏனம் அவோச்சத்து தசமுக புற மத்தியே வீக்ஷிதா மைதிலி இதி ஸ்ரவண மது விதீர்ணம் ஏன வீரேன மஹ்யம் கதிமுக எதி ஹே கதிமுக எதி சஹ அயம் பாஷதே கஹ நிருந்திய நிருந்தியாத் மது பிபத்து யத யதா இச்சம் வாஹினி வானராணாம். அயம் அபி ஏனம் அவோச்சது, இந்த அங்கதனும் ஏனம் ததிமுகம் பிரதி அவோச்சது, அவனுக்கு பதில் கூறினான். பாரு, தசமுக புற மத்தியே வீக்ஷிதா மைதிலி இதி, அந்த காதுக்கு இனிமையான ஒரு தேனை கேட்டுட்டு இவாளை கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்னாலங்கிற. ஸோ தசமுக புற மத்தியே ராவணனுடைய இதுல நகரியில லங்காவில அதுக்கு நடுவுல வீக்ஷிதா மைதிலி இதி சீதைய கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வர்றச்சே, இதி ஸ்ரவண மது விதீர்ணம் ஏன வீரேன மஹ்யம், எந்த ஒரு வீரேன ஏன வீரேன எந்த ஹனுமான்னால ஸ்ரவண மது விதீர்ணம் கொடுக்கப்பட்டதோ, ஸ்ரவண மது காதிற்கு ஒரு தேனானது கொடுக்கப்பட்டதோ, அந்த வீரன் சோயம் யதி பாஷதே கோ நிருந்தியாது. ஆஞ்சநேயரே இங்க பர்மிஷன் கொடுத்துட்டார். யார் ஆஞ்சநேயர்? பெரிய வீரன். என்ன அவனுக்கு என்ன அப்படி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ராவணனோட புறத்துல நான் வந்து மைத்திலிய பார்த்துட்டேன்னு வந்து ஒரு காதுக்கு இனிமையான சொற்களை கொடுத்தவன் அவனே சொல்லிட்டான்னா, சோயம் பாஷதே மது பிபத்து எதேச்சம். ஸோ சோயம் பாஷதே கோ நிருந்தியாது ஹே ததிமுக, யார் அதை தடுக்க முடியும் அத்தஹா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதஹா ஆகையினால் மது யதேச்சம் பிபது வானராணாம் வாகினி, வானராணாம் வாகினி இந்த குரங்கனுடைய வாகினி சேனையானது யதேச்சம் மது பிபது தனக்கு இஷ்டப்படி வந்து மதுவை குடிக்கட்டுமே, எதுக்கு அதை போய் தடுக்கிற. சரியா, சிம்பிளா சொல்லிடுறான், இது தடுக்க முடியுமா? யார் வந்து அந்த காதுக்கு இனிமையான ஒரு வார்த்தைகளை சீத்தையை நான் பார்த்துட்டேன்னு சொன்ன மாத்திரத்துல இந்த குரங்குகள் அவரே வந்து அனுமதி கொடுக்குறான், ஆ போய் இஷ்டப்படி நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டான். அனுமத் அனுமத்தியான முந்தின ஸ்லோகம், அதோட இங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். எதி சோயம் பாஷதே, அந்த வீரனான அனுமான் இங்க சொல்லிட்டாருன்னா நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு, நான் எப்படி தடுக்க முடியும்னு சொல்லிடுறான். சரியா, இல்ல இல்ல இன்னொன்னு இருக்கு, எப்படி ஆரோக்கிய அவரூக்கிய மேல ஏறி குதிச்சு உடைச்சு எல்லாம் அக்கிரமம் பண்றதெல்லாம் அடுத்த ஸ்லோகத்துல வரும். தனு பயவச சமுபகத ததிமுக வச்சன விதித்த மதுவன கதன பரிகணித ஜனக துஹித்ரு தர்ஷன ஜனித பிரமத பர பரித தபன தனய தத்ர தனு விக்ருதிம் இந்த ததிமுக நேர ஓடி போய் சுக்ரீவன்ட்ட சொல்லிடுறான், ததிமுக ஆகமன நிமித்த சம்பத்தின் தனு விக்ருதிம் அதனுத, யாரு? தபனதனையா, தபனதனையா சூரியனுடைய பிள்ளையான சுக்ரீவன் தன்னுடைய சரீரத்துல அந்த ரோமாஞ்சம் தெரிஞ்சது. ததிமுகன் வந்து சொன்ன அந்த நிமித்தம் காரணத்தை கேட்ட உடனே ததிமுகன் என்னமோ என்னோட இது வந்து தோப்பை வந்து இவன் நாசம் பண்றான்னு சொல்றதுக்காக வந்திருக்கு, ஆனா அங்க சுக்ரீவனுக்கு வந்து என்ன காரணத்தினால அவன் வந்திருக்காங்கிறத கேட்ட உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம் ஏற்பட்டுடுத்து.
சோ ததனு பிறகு பயவசேன, சோ பயவச சமுபகத ததிமுக, பயத்தினால் சமுபகத வந்த ததிமுகனுடைய வச்சன வார்த்தையிலிருந்து விதித்த அறிந்த என்னது அறிந்தான் மதுவன கதனம். அந்த வானரங்களினால் அந்த மதுவனம் அந்த தோப்பை வந்து ஒரு கதனம் நாசம் செய்வதை அதை வந்து இவனுக்கு புரிஞ்சு கொடுத்தும் ததிமுகனோட வார்த்தையிலிருந்து. அதிலிருந்து இப்போ என்ன புரிஞ்சுதுன்னா பரிகணித ஹி அண்டர்ஸ்டுட், டெடியூஸ் பண்ணிட்டார் அவர். அதிலிருந்து என்ன நிச்சயம் பண்ணார்னா ஜனக துஹித்ர தர்சன ஜனித, ஜனக துஹித்ர தர்சனம், சீதையை பார்த்தாச்சுங்கிற ஒரு விஷயம் அவரை டெடியூஸ் பண்ணிட்டார். அது புரிஞ்சுண்ட உடனே அந்த சீதையை பார்த்தாச்சுங்கிறதுனால இவருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது, யார் சுக்ரீவனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. ஸோ ஜனித பிரமத பர பரிதஹா, ஜனித பிரமத பரஹா, ஒரு ஏராளமான சந்தோஷம் ஏற்பட்டு அதனால் பரிதஹா பூரித்து போனவனான தபன தனயஹா சுக்ரீவன் தத்ர அங்கு தனு விக்ருதிம் அதனுத. அந்த தனு விக்ருதிங்கிறது ஆக்சுவலி ததிமுக ஆகமன நிமித்த சம்பத்தின், ததிமுகனுடைய வருகை அந்த வருகையினால் அதாவது அந்த வருகை தான் வந்து ஒரு நிமித்தம் ஒரு காரணம். அந்த காரண சாமக்ரியினால் ஒரு காரண சாமக்ரி கொண்ட இப்போ எதனால அவனுக்கு ரோமாஞ்சம் ஏற்பட்டதுன்னா தனு விக்ருதிம், தனுன்னா சரீரம், சரீரத்துல ஏற்பட்ட ஒரு விக்ருதி மாறுதல், சரீரத்துல ஏற்பட்ட மாறுதலுக்கு என்ன காரணமா இருந்தது ததிமுக ஆகமனம், அதுதான் நிமித்த சம்பத்தி. ததிமுகன் வந்தாங்கிறது தான் இவருக்கு காரணமாக அமைஞ்சது. அந்த காரணத்தினால் ஏற்பட்டது என்ன தனு விக்ருதி, சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு மாறுதல். அது என்ன மாறுதல்னா ஒரு ஸ்லைட் ரோமாஞ்சம் ஏற்பட்டது. அந்த ரோமாஞ்சம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன, அவன் அப்படியே பூரிச்சு போயிருந்தான், ஆனந்தத்தினால பூரிச்சு போயிருந்தான். என்ன ஆனந்தம் இங்க, ஜனக துஹித்ரு தர்சன ஜனிதம். அந்த ஜனக துஹித்ரு தர்சனம் சீதையை பார்த்தாச்சுங்கிறத எங்கிருந்து அவன் வந்து கணிச்சான், அதை கணிச்சது எப்படின்னா என் மதுவானத்தை இந்த வானரங்கள்லாம் நான் நாசம் பண்றதுன்னு ததிமுகன் வந்து சொன்னான் பயத்தினால. வானரங்கள் நாசம் பண்றதுன்னா ஏதோ சந்தோஷத்தினால தானே நாசம் பண்ணணும், இல்லை கோபம் இருக்கணும். இங்கே வந்து சந்தோஷம்ங்கிறது அவன் வந்து அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் ஹிஸ் வேர்ட்ஸ், என்ன சொல்லியிருப்பான் அந்த மாதிரி அனுமானே ஆஞ்சநேயரே வந்து இங்கே பர்மிஷன் கொடுத்துட்டானோ அங்கதன் சொன்னது எல்லாத்தையும் வந்து ரிலேட் பண்ணியிருப்பான் இல்லையோ. கேட்டா ததிமுகன் ஒரு இடியட்டுன்னு தெரியுது. இடியட் எல்லாம் ஏன் இடியட்டுன்னு சொல்லணும் அவரை? இல்ல ஃபர்ஸ்ட் அவன் வந்து சுக்ரீவன் போய் அவன் வந்து சீத்தையை கண்டது தானே சொல்லணும், தோப்பு அழிச்சிட்டு இருக்கவன அவனுக்கு தோப்பு தானே முக்கியம், சீதை யாருங்கிறது அவனுக்கு என்ன அதை பத்தி, நல்லா இருக்கே. அவன் எத்தனை காலமா அவன் வந்து அதை காத்துட்டு வரான், அந்த தோப்பு நாசம் ஆயிடுச்சுன்னு தானே சொல்லுவான். அவனுக்கும் சீதைக்கு என்ன அவன் சம்பந்தம் இங்க, சீதையை கண்ணால கூட பார்த்தது கிடையாது, ராமனா அதுக்கு மேல பார்த்ததும் கிடையாது, ராமனோட துக்கத்தை பத்தி அவனுக்கு என்ன கவலை? சி ஹி இஸ் நாட் இன் தட் ஆர்மி இல்லையா, என்னதான் இருந்தாலும் ஆர்மியில இருந்து சண்டை போடுறவாளுக்கு இருக்கிற அந்த ஜெயத்திலையும் பராஜயத்திலையும் இருக்கிற சுகதுக்கங்கள் பொது ஜனங்களுக்கு கிடையாது. ததிமுகன் இஸ் ஆஃப்டர் ஆல் ஏ பிரஜா, அவனுக்கு ஏன் அந்த ஒரு சுகதுக்கம் இருக்கணும், ஹி இஸ் நாட் கன்சர்ன்ட் அபவுட் தட் இல்லையா, ஹி இஸ் நாட் அன் ஆர்மி பர்சன் ஃபார் ஹிம் டு ஃபீல் தட். சி எவ்ரிபடி ஃபீல்ஸ் சிம்பத்திக் டுவர்ட்ஸ் தெம், வாஸ்தவம் தான் இருக்கணும், ஆனா துக்கத்துல வந்து பகிர்ந்து பாடா இருக்கும். அவனுக்கு ஒருத்தரும் அங்க பிள்ளைகள் வந்து ஆர்மியில இல்லையோ என்னமோ, அதனால ஹீஸ் நாட் ஏபிள் டு சிம்பத்தைஸ் வித்துட்டா இருக்கலாம். இல்ல எல்லாருக்குமே அது அந்த ஃபீலிங் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்பதான் பொறுத்தவரையில் தோப்பு அழிகிறது தான் கவலை. சொல்லுங்க நெக்ஸ்ட். விபினானி ஆசாத்ய நானா பலானி ஆஸ்வாத்ய ப்ளுதம் ஆரசெய்ய வதனைஹி ஆபாத்ய வாத்திய க்ரமான் ஆலிங்கிய தூமம் அக்ரமம் மதவசாத் ஆதூய உச்சச்சட்டாம் ஆராத் ஆவிர் ஆவிரபு ஆவிரபூத் அஹம் அஹம் பிரதமிகா பிரதம் பிரதமி காப்பினா கபினாம் சமூகு. சோ கபீனாம் சமூகு, இந்த கபீனாம் சமூகு வானர சேனையானது என்னென்னலாம் பண்ணித்து மார்க்கத்துல ததிமுகனுடைய தோப்புல இருந்து ஆரம்பிச்சு
இந்த இடத்துக்கு வர வரைக்கும் அது அதனுடைய அந்த அட்டகாசத்தை வந்து ஒரு சுபவாக்தி அலங்காரமா சொல்றாருங்க. ஸோ அத்ரிம் ஆரூஹ்ய, பக்கத்துல ஏதாவது மலை இருந்ததுன்னா அந்த மலை மேலே ஏற வேண்டியது, அதான் அவரூஹ்ய, உடனே கீழே இறங்க வேண்டியது, இப்படி மேலே ஏறி கீழே இறங்கி இப்படி விளையாட வேண்டியது. அடுத்தது விபினானி ஆசாத்திய, சுற்றுப்புறத்தில் வந்து நிறைய தோப்புகள் இருக்கும், தோட்டங்கள் இருக்கும், இல்லை காடுகள் இருக்கும், அந்த விபினானி ஆசாத்திய காடுகளை அடைந்து, அதாவது அடைந்துன்னு நுழைந்து, நானாபலானி ஆஸ்வாத்திய, அங்கே இருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் பலவிதமான பழங்களை வந்து சாப்பிட்டு, புளுதம் ஆரச்செய்ய, புளுதம் குதிக்கிறது, குதிச்சு குதிச்சு போகிறது, குதிப்பை குதித்தலை செய்து, வதனைஹி வாத்தியக்கிரமான ஆபாத்திய, வாத்திய வதனைஹி வாயினால் வாத்தியக்கிரமான இந்த வாத்திய விசேஷங்களினுடைய துவனிகள் இருக்குமே அதை வந்து செஞ்சு, இந்த டொக்கு பொக்குன்னு வாயினால் சத்தம் போடுறது, வாத்தியத்தினால சத்தம் போடாத, வாயையே வாத்தியமாக வைத்து கொண்டு அதனால் வாத்தியத்தினுடைய ஒரு கிரமம் முறையை கையாண்டு ஆபாத்திய செய்து, துருமம் ஆலிங்கிய, மரத்தை போய் கட்டிண்டு, ஏன்னா எல்லாம் இந்த மதுவை குடிச்சுடுத்தோல்லையோ, இந்த மதுவனத்திலிருந்து இருக்கக்கூடிய மதுவை குடிச்சுட்டு இங்க வந்து அட்டகாசம் பண்ணிட்டே போறது. ஸோ துருமம் ஆலிங்கிய மரத்தை கட்டிண்டு, அக்கிரமம் அக்கிரமம் மத வசாத்து புச்சட்டான்னு ஆதூய, மத வசாத்து, ஸோ இப்படி இப்படி கூட எடுத்துக்கலாம், அந்த அக்கிரமம் துருமம் ஆலிங்கிய, ஸோ இதுல இல்லாத வழியில போகாத மார்க்கம் மாதிரி இது இருக்கும் மொழியும், அந்த மார்க்கம் இல்லாத திடீர் திடீர்னு ஏதோ திடீர்னு வேற ஏதோ மரத்தை போய் கட்டிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் மத வசாத்து மதுபானத்தினால அது வசத்தினால புச்சட்டாம் ஆதூய, தன்னுடைய வாளை வந்து இப்படி அப்படி அசைச்சுண்டே போகிறது. அப்புறம் அகம் பிரதமிகா பீனா கபீனாம் சமூகம் ஆராத்து ஆவிரபூத், இந்த ஆராத்துங்கிறச்சு பக்கத்துல சமீபம், ஆவிரபூத்து வந்தது, அந்த சுக்ரீவன்ட ததிமுகன் போய் சொல்லின் இருக்கிறச்சே அதுக்குள்ள இதுகள் அட்டகாசம் பண்ணிண்டு கிட்டக்க வந்துருது அப்படிங்கிறதுக்காக இந்த தொடர்ச்சியை சொல்றாருங்க. ஸோ ஆராது சமீபத்தில் ஆவிரபூத்து தோன்றிற்று, எது கபீனாம் சமூகம், எப்படி இருந்தது, அகம் பிரதமிகா பீனா, நல்ல பீனானா நல்ல குண்டா இருந்ததுன்னு அர்த்தம், பூரிச்சு போய் இருந்தது, எதனால் பூர்ணமாக இருந்ததுன்னா அகம் பிரதமிகாங்கிற ஒரு ஆட்டிடியூட், நான் தான் சொல்லுவேன், நான் தான் முதல்ல, நான் தான் முதல்லன்னு சண்டை போட்டுட்டு அந்த ஒரு ஆட்டிடியூட்ல இவைகள்லாம் அப்படியே கர்வத்தோட இருந்த அந்த ஒரு வானர கூட்டமானது அங்க வந்து நின்னது. ஏதோ ஒரு இந்த ஃபீலிங்கே வந்து ஒரு பெரிய கூட்டம் அப்படியே வர மாதிரி இருக்கு. ஆருஹ்ய அத்ரிம் அத அவருஹ்ய விபினானி ஆசாத்திய நானா பலானி ஆஸ்வாத்திய ப்ளுதம் ஆரச்செய்ய வதனைஹி ஆபாத்திய வாத்தியக்கிரமானு ஆலிங்கிய துருமம் அக்கிரமம். ஏதோ பக்கத்துல இருக்கிறவன வந்து கூட வர்ற ஒரு ஃபெலோ மேட்டவனா ஆலிங்கனம் பண்ணிண்டா பரவாயில்ல, இந்த குரங்கு வந்து குரங்குன்னு நினைச்சுட்டு அக்கிரமமா அந்த இதை போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறது, அக்கிரமம்னா ஒரு வழிமுறையே விதிமுறையே இல்லாத மோக வசாத்து போய் ஒரு இதை போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறது மரத்தை அப்படின்னு எடுத்துக்கிறோம். மத வசாத்து ஆதூய புச்சட்டான்னு ஆராது ஆவிரபூத் அகம் பிரதமிகா பீனா கபீனாம் சமூகம். அதுக்கப்புறம் அங்கே போய் சூடாமணியை கொடுத்து ராமனை சந்தோஷப்படுத்தினார்.